यवाग्भृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राण नवद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। स्वामि தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடக கிரந்தத்தை இப்பொழுது பார்க்கப் போகின்றோம். உண்மையிலே இன்றைய தினம் சுதினம் என்று சொல்ல வேண்டும். இங்கும் சூரியோதய காலத்திற்கு முன்பாக இருட்டு போக வேண்டிய ஒரு சன்னிவேசத்திலே இப்பொழுது நாம் இந்த சங்கல்ப சூரியோதய கிரந்தத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கின்றோம். இந்த சங்கல்ப சூரியோதய நாடகத்தை நினைத்தாலே நமக்கு மெய் செலுக்கின்றது. ஒரு 15 வருஷங்கள் முன்பு அடியானிடத்திலே ஒரு மகான் கேட்டார், இந்த மார்கழி மாதம் எங்கு திருப்பாவை உபன்யாசம் செய்தாய் என்று. அப்பொழுது அடியான் விண்ணப்பித்தேன், இந்த வருஷம் நான் திருப்பாவை சொல்லவில்லை, தயாசதகம் சொன்னேன் என்று சொன்னேன். தயாசதகமா, நீயா என்று கேட்டார். அடுத்தது ஏனென்று கேட்டால், தயாசதகத்தில் உள்ள வேதாந்தார்த்தங்களை சொல்லுவதற்கு அடியேன் தகுதி வாய்ந்தவனாய் என்கிற உண்மையான சந்தேகம் அந்த சுவாமிக்கு இருந்தது. அதனால் அதை கேட்டார். அப்பொழுது அடியேன் விண்ணப்பித்தேன், வாஸ்தவம்தான், இருந்தாலும் ஒரு அடியேனுக்கு தயாசதகத்தில் சுவாமியினுடைய திருவுள்ளத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் என்னால் சொல்ல முடியுமான்றது தெரியாது. எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அப்படி எனக்கு சக்தியும் இல்லை, சாமர்த்தியும் இல்லை. இருந்தாலும் இருக்கிற வியாக்கியானங்களை கொண்டு அப்படி எனக்கு தெரிந்தவரை உபன்யாசம் செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுது சாதித்தார் ஒரு விஷயத்தை, நீ சொல்வது சரி, இருந்தாலும் சொல்லுகிறேன் கேள், தயாசதகத்திலே எவ்வளவோ அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றன, ஏதோ ஒரு வாட்டி உபன்யாசம் பண்ணிட்டதுனால தயாசத்துக்கு மொத்தம் தெரிஞ்சுட்டேன்னு, அதனுடைய அர்த்தம் மொத்தம் தெரிஞ்சுட்டேன்னு நீ நினைச்சிக்காத, இது எத்தனை வாட்டி வேணா நீ உபன்யாசம் பண்ணலாம் என்று சாதித்தார். அவருடைய ஆசீர்வாதமோ அல்லது சுவாமியினுடைய அனுகிரகமோ என்னவென்று தெரியாது. அடியனுக்கு அதற்கு பிறகு பலமுறை தயாசதகத்தை உபன்யாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஒவ்வொரு முறை உபன்யாசம் செய்யும் பொழுதும் புதுசு புதுசான ஒரு அர்த்தங்கள் தோன்றியது. இதெல்லாம் நமக்கு இத்தனை நாள் தோணலையே என்றெல்லாம் நினைத்தான். தஸ்தீதே கச்சிதா ஹியர்த்தாக பிரகாசந்தே மகாத்மனா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார். ஆச்சாரியர்களிடத்தே நாம் பக்தியோடு இருந்தோமானால் ஆச்சாரியர்கள் அவர்கள் சாதித்த விஷயங்களையும் சாதிக்காத விஷயங்களையும் நமக்கு தோன்றும்படியாக செய்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினாலே சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கின்றார். அந்த மாதிரியாக இன்றைய தினத்திலே இந்த சங்கல்ப சூரியோதய கிரந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றேன். உண்மையிலே நான் ஆரம்பிக்கவில்லை, சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தை கொண்டு சுவாமி தேசிகன் தான் அடியேன் மூலமாக இந்த கிரந்தத்தை சொல்ல சொல்லுகின்றார் என்று தோன்றுகிறது. புறத்தாழ்வான் அருளி செய்கின்றார் ஸ்ரீஸ்தவத்திலே, சக்கோர பட்சி என்கிற ஒரு பட்சி, அந்த பட்சிக்கு தாகம் வந்ததுன்னாக்க
நில சந்திரனுடைய காந்தியை கொண்டுதான் அந்த தாகத்தை தீர்த்து கொள்ளுமா? அந்த சக்கோர பட்சி நினைச்சதுன்னாக்கா இந்த சந்திரகாந்தியில அதை பார்த்து சந்திரகாந்தி மொத்தத்தையுமே விழுங்கிட முடியும், விழுங்கிடணும் என்று நினைத்தால் அத்தால முடியுமா? முடியாது. அது எவ்வளவு அதால முடியுமோ அது வரைக்கும் தான் அத அனுபவிச்சு அந்த தாகசாந்தியை பெறும். ஆகையால சக்கோர பட்சி மொத்தத்தையுமே சந்திரகாந்தி மொத்தத்தையும் விழுங்கிடுத்தும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி கூடத்தாழ்வான் தன்னை சொல்லும் பொழுது எதி சகோர் ஏகாக்கிலாம் சந்திரிகாம் என்று சொல்லுகின்றார் ஸ்ரீஸ்தவத்திலே. தான் சக்கோர பட்சி மாதிரியாக பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்ல வேண்டும் என்றால் பிராட்டியினுடைய வைபவம் பூர்ண சந்திரனுடைய கிரணங்கள் போல காந்தி போல இருக்கின்றது. அப்பேற்பட்ட பிராட்டியினுடைய வைபவத்தை தன்னால் முழுமையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் சக்கோர பட்சி ஒரு மூலையில ஒரு துளி உண்டு எப்படி அதை அனுபவித்து தன்னுடைய தாகத்தை போக்கிக் கொள்ளுகின்றதோ அந்த மாதிரியாக நான் பிராட்டியினுடைய வைபவத்தை சொல்லி என்னுடைய தாகத்தை தணித்துக் கொள்கிறேன் என்று சாதிக்கின்றார். நான் ஆழ்வான் அல்ல, இருப்பினும் கூட சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதய கிரந்தத்தினுடைய ஒரு மகிமையை அந்த சங்கல்ப சூரியோதயத்திலே சொல்லியுள்ள விஷயங்களை ஒரு மூலையிலே இருக்கக்கூடிய ஒரு துளி உண்டு அனுபவித்து என்னுடைய தாகத்தை நம்மளுடைய தாகத்தை தணித்து கொள்ள விரும்புகிறேன் அடியேன். உண்மையிலே பார்த்தோமானால் காளிதாசன் சொல்லுகின்றான் சூரிய பிரபவோ வம்சகா கொசால்ப விஷயா மதிஹி என்று. ரகுவம்சத்தை ஆரம்பிக்கும் பொழுது சூரிய வம்சத்தினுடைய மகாத்மியம் எங்க இருக்கிறது, என்னுடைய புத்தி எங்க இருக்கின்றது, நான் துஸ்தரம் மோகம் உடுபே நாஸ்மி சாகரம், பெரும ஒரு ஓடத்தை கொண்டு சமுத்திரத்தை கடக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருந்துருக்கு என்னுடைய செயல் என்று சொல்ற அடியன். அச்சல்ப மதியோடு இருக்கின்றவன் அடியன் இந்த சங்கல்ப சூரியோதயத்தை முழுமையாக சொல்ல வேணும் என்று ஆரம்பிப்பதே ஒரு என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டால் ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்குமோ என்றும் முழுக்க முழுக்க பயமாக தான் இருந்துருக்கு. இருந்தாலும் கூட பாகவதாருடைய நியமனத்தை கொண்டு ஆச்சாரியர்களுடைய திருவடிகளை தியானம் பண்ணிக்கொண்டு சுவாமி தேசிகனுடைய திருவடியை தியானம் பண்ணிக்கொண்டு யதாமதி விண்ணப்பம் செய்கிறேன். அடையன் செய்வதில் ஏதான தவறு இருந்தது என்றால் அவசியம் சுட்டிக்காட்ட வேண்டும், அடையனும் திருத்திக் கொள்கிறேன் என்பதை சொல்லி ஆச்சாரியர்களுடைய திருவடி நிலைகளை தியானம் பண்ணிக்கொண்டு இந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய அர்த்தத்தை யதாமதி விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கின்றேன். இந்த சங்கல்ப சூரியோதயத்தை ரசிக்கிறதுக்கு ஒரு திரமமும், தேசிகனுடைய கிரந்தங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். அந்த ரசிக்கிறதுக்கு உண்டான திறமைய அந்த ஒரு சாமர்த்தியத்தை நாம ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினாதான் நாம முழுமையாக அந்த கிரந்தத்தினுடைய விஷயத்த சொல்லிருக்கோன்ற ஒரு திருப்தி நமக்கு வரும், சாட்டிஸ்பாக்சன் வரும். ஸ்தோத்திர கிரந்தங்கள்லாம் இருந்துருக்கு, அந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல நாம உபன்யாசம் பண்றோம். அந்த ஸ்தோத்திர கிரந்தங்கள்ல இருக்கிற ஆழ்வார், அதோட கூட சேர்கின்ற ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய சூக்தி இவைகளை சேர்த்து நாம அனுபவித்தோமானால் அது ஒரு தனியான ஒரு அனுபவத்தை நம்ம ஏற்படுத்துகின்றது. அந்த மாதிரி நாடகத்துல சாஸ்திர கிரந்த சுவாமி எத்தனையோ கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். அப்படி சாதிச்சிருக்கச்சு சுவாமியினுடைய கிரந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு தனி சக்தி வேணும். அந்த சக்தியை வேற யாராலையும் கொடுக்க முடியாது, வேற யாராலையும் உண்டு பண்ண முடியாது. அதை உண்டு பண்ண வேண்டியவர் சுவாமி தேசிகன் தான். அவர் திருவடியில் எல்லாரும் பக்தியோட இருந்துட்டு இந்த கிரந்தத்தினுடைய
விசேஷத்தை அனுபவிச்சுவானா, அப்போ தானா இந்த கிரந்தத்தினுடைய ஏற்றமும் இத மேலும் மேலும் அனுபவிக்கணும்ன்ற எண்ணமும் தானா உதிக்கும். சுவாமி தேசிகனை பற்றி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு பிறகு சங்கல்ப சூரியோதயத்தை பற்றி ஆரம்பிப்போம். சுவாமி தேசிகன் ஹஸ்திகிரி மகாத்மியத்திலே அருளி செய்கின்றார், வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சம் கோவில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதோதும்படி கரைபுரண்ட கருணை கடலை வண்ணம் பேசுவீர் இதென்ன பாங்கே. அந்த தேவப்பெருமாளை என்னன்னு பேசுறது என்று சொல்றதா தெரியலையா, அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளை பெற்றும் என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பா விருதூதும்படி கரைபுரண்ட கருணை கடலை இவ்வண்ணம் பேசுவீர். எப்படி பேசுறது, யார் அந்த தேவப்பெருமாள் இந்த கரைபுரண்ட கருணை கடல், கரைபுரண்ட கருணை கடலாம், அந்த கருணையினுடைய அவதியே கிடையாது, எல்லையே இல்லாத ஒரு கருணை வெள்ளம் அப்படியே உண்டு. அப்பேற்பட்ட அந்த தேவப்பெருமாள், அவர் அருளாள பெருமாள்னு சொல்றதா, அருளாழி அம்மான்னு சொல்றதா, திருமகளை பெற்றும் என் நஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன்னு சொல்ற அத்தியல்பமதியாக இருந்திருக்கிற ஒண்ணுமே தெரியாத அதி நீச்சமாக இருந்திருக்கிற என்னுடைய ஹிருதயத்துல சாட்சாத் தாயாரோடையும் கூட என்னுடைய ஹிருதயத்தை இடமாக கொண்டு வாசம் செய்கின்ற அந்த தேவப்பெருமாளன் நான் என்னன்னு சொல்றது, அவன் பேரருளாளன் என்று சொல்றதா, என்ன சொல்றதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் பிரதங்களை சொல்லி அந்த எப்படி சொல்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு ஆச்சரியப்பட்டு சுவாமி சாதிக்கின்றார். இது அப்படியே முஷமா சுவாமி தேசிகன் விஷயத்துல, சுவாமி தேசிகனை நாம சொல்லிட்டு இருக்கோம், வெங்கடநாதன் சொல்லி திருநாமத்தை சொல்லுகின்றோம், தூப்புல் குலமணின்னு சொல்றோம், கவிதார்க்கிக சிம்ஹம்னு சொல்றோம், சர்வதந்திர சுதந்திரம்னு சொல்லுகின்றோம், வேதாந்த ஆசிரியன் என்று சொல்லுகின்றோம், இப்படியெல்லாம் எத்தனையோ திருநாமங்களை சொல்லி சுவாமியை சொல்லுகின்றோம். ஆனா உண்மையில நாம பார்த்தோம்னாக்க சுவாமி தேசிகன் இங்கு தேவப்பெருமாளுக்கு ஹஸ்திகிரி மகாத்மியத்துல சொன்ன ஒவ்வொரு அடைமொழியும் அவருக்கு தான் சொல்லணும். அருளாள பெருமாள் அருளாழி அம்மான் திருமகளை பெற்றும் என் நொஞ்சம் கோயில் கொண்ட பேரருளாளன், இப்படி எல்லாமே அவர்தான் அருளாழியம்மான், அவர்தான் அருளாள பெருமாள், அவர்தான் பேரருளாளன், அவர்தான் வந்து கரைபுரண்ட கருணை கடல் என்று சொன்னால் இது மிகையாகாது. அந்த சுவாமியினுடைய ஒரு கிரந்தத்தை சேவிக்கிறது, சுவாமியினுடைய சுவாமியினிடத்துல ஒரு பக்தி இருக்கிறது, அந்த சுவாமியை நம்ம மனசுல வச்சுக்கிறதுன்றது இருந்துருக்க, இதுவே நமக்கு பெரிய பாக்கியம் தேசிகன்னு நம்ம எண்ணத்துல இருக்கிறதுன்றது. அவர் தான் நிஜமாவே அருளாள பெருமாள். அவர் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவதாரம் பண்ணவர், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அவர் அருளாழி அம்மான், அவர்தான் அவர் வந்து மேகமாக இருந்திருக்கார், நமக்கு விருஷ்டி மழை வேணும் மழை வேணும்னு காத்துண்டு இருக்கச்சே அந்த மழை பொழிபவராக இருந்திருக்கார். எந்த மழையை பொழிகின்றார் என்றால் அருள் மழை அனுகிரக மழை, அதை பொழிபவராக இருந்திருக்கார். பிராட்டியினுடைய உண்மை நிலையை நமக்கு அறிவித்து பிராட்டியும் பெருமாளுமாக எப்பவும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்கிற பிராட்டியும் பெருமாளுமாக இருக்கின்ற ஒரு நிலையை நமக்கு அதை அறிவித்து நம்மளுடைய மனசுல அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மளுடைய மனசுலையும் சுவாமியை பத்தி நினைக்கும்படியாக பண்ணின ஒரு பேரருளாளன் தான் சுவாமி.
அவர்தான் உண்மையிலேயே கரைபுரண்ட கருணைக்கடல். அப்பேற்பட்ட சுவாமி தேசிகனை நாம் நினைத்து கொண்டு நம்ம மனசுல வச்சுண்டு நாம் பக்தியோட நாம நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நிஜமாகவே அவசியமான ஒரு செயல் என்றுதான் சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகனை பற்றி சொல்லும் பொழுது சுவாமியினுடைய குமாரர் மங்களத்திலே சாதிக்கின்றார், வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேதி யதீந்திராம் சோதவேத்யேவம் விகர்க்யாயாஸ்து மங்களம் என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகனை என்னவென்று சொல்லுவது? இவர் சாட்சாத் வெங்கடேசனுடைய அவதாரம், திருவேங்கடமலையில் எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான் சீனிவாசனுடைய அவதாரமே என்று சொல்வதா, அல்லது தத்கண்டாம்ச அவதாரம், அந்த திருமணியின் அவதாரம் என்று சொல்வதா, அல்லது யதீந்திராம்சோதவா எம்பெருமானாரே சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணினாரா என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போற்றும்படியாக எழுந்தருளி இருந்த சுவாமி தேசிகனுக்கு ஒரு மங்களம் என்று சாதிக்கின்றார் குமார வரதாச்சாரியர் சுவாமி. சுவாமியினுடைய குமாரர் அது சுவாமியினுடைய அனுபவம். நாம் சுவாமியை எப்படி பார்க்கிறோம் என்றால் அவர் தேவப்பெருமாளின் அவதாரமா, திருவேங்கடமுடையானின் அவதாரமா, ரங்கநாதனுடைய அவதாரமா, ஹயக்ரீவனின் அவதாரமா, தேவநாதனுடைய அவதாரமா, இல்லாது எல்லோருடைய அவதாரமா என்று தோன்றும்படியாக எண்ணும்படியாக சுவாமியினுடைய அவதாரம் அமைந்துள்ளது. எதற்கு இத்தனை பெருமாளை சொல்லணும்? ஒரே ஒரு பெருமாளை சொன்னா போருமே, எல்லாரும் ஒரே பெருமாள் தானே. இங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற ரங்கநாதன் தான், அங்க திருவேங்கடமுடைய எழுந்தருளி இருக்கிறவர் இவர் தான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதன் தான் திருவேங்கடமுடைய எழுந்தருளி இருக்கிறவர், தேவப்பெருமாளா எழுதியிருக்கிறவர், தேவநாதனா எழுந்தருளி இருக்கிறவர், ஹைகிரீவனா இருக்கிறவர், எல்லாம் ஒருத்தர் தானே, வேற வேற ஏன்னா என்று ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு ஆழ்வார் சாதிக்கின்றார், மந்திமாய் வட வேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினனையான் என்று சொல்ற அரங்கத்தரவினையான் திரு இந்த ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்திருக்கிற ரங்கநாதன் தான் திருவேங்கடமலையில சீனிவாசனாக எழுந்தருளி இருந்திருக்கார். என்னத்துக்காக அங்க போய் எழுந்தருளி இருக்கார் இந்த ரங்கநாதன் அப்படின்னா, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான், நித்திய சூரியர்களும் இங்கிருந்திருக்கிற மக்களும் எல்லாரும் சேர்ந்து தொழும்படியான ஒரு சமுச்சிதமான ஒரு ஸ்தானமாக இருக்க வேண்டும், இதற்காக மலை மேல போய் ஏறி நிற்போம், கிட்டக்க வரட்டும், அவளுக்கு கிட்டக்க இருக்கட்டும், இவாளுக்கும் ஒரு இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் பாயிண்டா இருக்கட்டும்னு போய் அந்த இடத்துல போய் பெருமாள் எழுந்தருள் இருக்கார் ரங்கநாதன் சொல்லி சொல்ற. அப்போ அந்த திருவேங்கடமுடையான அனுபவிக்கச்சேயே ரங்கநாதனா அனுபவிக்கின்றார் ஆழ்வார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்திருக்கட்டு, ஒவ்வொருவரும் எல்லாரும் ஒரே பெருமாள் தான், இவர் தான் ரங்கநாதனா இருந்திருக்கார், இவர் தான் திருவேங்கடமுடையானா இருந்திருக்கார், இவர் தான் வரதனா இருந்திருக்கார், தேவநாதனா இருந்திருக்கார், இப்படி எல்லாம் இருந்திருக்கே எல்லாருடைய அவதாரம், அஞ்சு பேருடைய அவதாரமாக என்னத்துக்காக சுவாமி தேசிகன்னு சொல்லணும்னு எடுத்த ஒரு கேள்வி வருது. ஆனா ஒவ்வொரு அவதார விசேஷத்துல, ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு காரியத்தை சொல்லி செய்து ஒரு சிறப்பை நமக்கு காண்பிக்கின்றார் எம்பெருமான். அதே மாதிரிதான் ரங்கநாதனாக இருந்து சித்தாந்த ஸ்தாபனம் செய்கின்றார் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லோரும் அவரை எம்பெருமான் ரங்கநாத் பெரிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதனை நினைத்து அவருடைய திருவடி நிழலிலே ஒதுங்கி நமது சித்தாந்தத்தை சித்தாந்த ஸ்தாபனம் செய்தார்கள். அதே மாதிரி சுவாமி தேசிகன் நமது சித்தாந்தம் எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தமையால் அவர் ரங்கநாதனுடைய அவதாரமோ என்று சொல்ல வேண்டி இருக்கின்றது. வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அவகித பகுவிச்சார்த்தம் அன்வர்த்தயாமி என்று சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ரங்கநாதன் சுவாமி தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியர் என்கிற ஒரு பிருதத்தை வழங்கினார். அந்த வேதாந்தாச்சாரியர் என்கிற பிருதத்தை வழங்கின உடனே சுவாமிக்கே ஒரு பயம் வந்துட்டான், பெருமாளே நமக்கு இப்படி ஒரு பேரை கொடுத்துட்டு இந்த பேரை நாம காப்பாற்றணுமே, நமக்கு கொடுத்த பேர் உண்மையிலேயே நிலைக்க வேணுமே என்பதற்காக சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொல்லி
அதிகரண சாராவளி என்கிற கிரந்தத்தை செய்து தன்னுடைய பெயரை நிலைப்படுத்திக் கொள்ளுகிறேன். சுவாமிக்கு எம்பெருமான் கொடுத்த ஒரு திருநாமத்தை நான் நிலைப்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சாதிக்கின்றார். அப்படி சித்தாந்த ஸ்தாபனத்துக்காகவே ஏற்பட்டவர் ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய அவதாரம் சுவாமியும் அந்த சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணதுனால ரங்கநாதனுடைய அவதாரமோ என்று சொல்லுவோம். சுவாமி தேசிகனுடைய தினச்சரியையில் சொல்லுகின்ற சாதிக்கின்றார். வீதீஷு நங்க நகரே கிருத சங்கிரமணோ வேதாந்த சூரி சரணோ சரணம் பிரபத்யே. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க வீதியிலே ரங்கநாதனுடைய வீதியிலே பல நாட்கள் ரங்கநாதனுடைய உற்சவங்களிலே ரங்கநாதனுக்கு பாராயணம் செய்து கொண்டு அருளிச்செயல் கோஷ்டியிலே அன்வைத்து வேத பாராயண கோஷ்டியிலே அன்வைத்து அந்த ரங்க நகரத்தை சுற்றி சுற்றி வந்த அந்த திருவடியை நான் சரணமாக புகுகிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த அதே மாதிரியாக சுவாமி தேசிகனுக்கு ஏற்பட்டது ரங்கநாதன் பல நாட்கள் அங்கு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருந்து ரங்கநாதன் நியமித்த கைங்கரியங்களை செய்து வந்தார். ஆகையால் ரங்கநாதனுடைய அவதாரம் என்று சொல்லுகின்றோம். திருவேங்கடமுடையானுடைய அவதாரமோ என்று சொல்லும் அடுத்தது வெங்கடேச அவதாரோயம் என்பதற்கு அவருடைய திருநாமமே வெங்கடநாதன். வெங்கடநாதன் சொல்லிக்க செய்ய சுவாமியே பெருமைப்படுகின்றார். சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்துமான வெங்கடநாதேன விரட்சிதா மேத்தது என்றெல்லாம் சொல்லுகின்றார். அந்த வெங்கடநாதன் வெங்கடநாதன் சொல்லிக்கிறதுக்கு அவ்வளவு பெருமை. அதற்கு காரணம் சாட்சா திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் தான். அந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் என்று எப்படி தீர்மானம் பண்ண முடியும் என்று கேட்டால், சதனாத்யோவா மகா பிரளயே பிவா விதரத்தி நிஜம் பாதாம் போஜம் விருஷாச்சல சேகரஹ என்று தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் சாதித்து இருக்கின்றார். அந்த திருவேங்கடமுடையானை ஒரு சமயத்தில் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக மோட்சத்துக்காக மோட்சம் வேண்டி திருவேங்கடமுடையானை சேவிக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைய தினத்துல என் பையன் பாஸ் பண்ணணும்ன்றதுக்காகவோ அல்லது நான் பாஸ் பண்ணணும்ன்றதுக்காகவோ எனக்கு கல்யாணம் ஆகணும்ன்றதுக்கோ இல்ல எனக்கு உத்தியோகம் வரணும்னோ ஏதோ ஒரு ஐகமான பலத்தை உத்தேசித்து அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடியை போய் ஒரே ஒரு வாட்டி நாம போய் சேவிச்சோமானால் அவர் பரம்பரையாக நமக்கு வழி வழியாக நம்மளுடைய எண்ணத்தை மாற்றி நமக்கு நல்ல புத்தியை கொடுத்து கொடுத்து நமக்கு மோட்சாந்தமான பலன்களை கொடுக்க வல்லவர் என்று சுவாமி திருவேங்கடமுடையானுடைய தயையை பற்றி சொல்லுகின்றார். அதே மாதிரி தேசிகனிடத்துல ஒரு பக்தி இருந்துடுத்துனாக்க இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு இந்த சம்சாரத்தை உதறி மோட்சத்துக்கு போக வேணும் என்கிற புத்தி தானா ஏற்பட்டு போயிடும். ஆகையால இந்த திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் சுவாமி தேசிகன் என்று சொல்லுவதில் மிக இல்லை. தேவப்பெருமாளுடைய அவதாரமோ என்று சொல்ல வேண்டும். தேவப்பெருமாள் என்ன பண்ணார்? அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா புறத்தாழ்வான் சாதிக்கின்றார் தேவப்பெருமாள். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தா கருத வரம் தரும் பெருமாள் வந்தார். நாம் கருத அவர் வரம் கொடுப்பாராம். நாம மனசுல நினைச்சோமானாக்க இன்னைக்கு வாய் திறந்து கூட கேட்க வேணாமா, அது அவருக்கு தெரியுமா, உடனே பெருமாள் கொடுத்துருவாராம். என்ன வேணும்னு நினைக்கிறையோ அது பெருமாள் கொடுத்து வரா. அவர் சீநிதி அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதா சர்வபூத் தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜ மதிராஜமாஸ்ரயே. அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதராக யாரெல்லாம் என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கொடுக்கறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டு இந்த அத்திகிரி மலை மேல எழுந்தருள் இருந்திருக்க தேவப்பெருமாள் என்று அழ்வான் சாதிக்கின்றார். அது எல்லாத்த காட்டிலும் தேவப்பெருமாள் இடத்துல ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா,
பிரபத்தி மார்க்கத்தை காண்பிச்சு கொடுத்தவர். தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல சுவாமி தேசிகன் பரசமர்ப்பணம் பண்ணவர். பத்தி முதலாமவத்தில் பதியனுக்கு கூடாமல் எத்திசையும் இழநோடி இழத்து விழுங் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாங் கச்சி தன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று அந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலே பரத்தை சமர்ப்பித்து நிர்பரோ நிர்பயோஸ்மி என்று இருந்தவர் சுவாமி தேசிகன். ஆகையால அந்த பரநியாச மார்க்கத்தை பிரபத்தி மார்க்கத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்ததுனால சுவாமி தேசிகன் தேவப்பெருமாளுடைய அவதாரமோ என்று சொல்ல வேண்டும். அடுத்தது ஹயக்ரீவனுடைய அவதாரம். ஹயக்ரீவன் அவர் கல்வி கடவுள், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சுவாமி தேசிகன் ஒரு ராத்திரியில மூணு யாமத்துல 1008 ஸ்லோகங்களை கொண்ட ஒரு பாதுகாப்பு சாஸ்திரத்தை நீ பண்ணாருனாக்க ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, அவர் ஹயக்ரீவனுடைய அவதாரம் தான். அவராலதான் ஹயக்ரீவனாலதான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு பரமத பங்கம் பண்ணிருக்காருனாக்க அந்த பரமத பங்கத்தை சாதாரண மனுஷனால பண்ண முடியாது. அது சுவாமி பண்ணிருக்காருன்னா அது ஹயக்ரீவனுடைய அவதாரம் தான். ஆகையால சுவாமி தேசிகன் ஹயக்ரீவ அவதாரமோ என்று சொல்ல வேண்டும். தேவநாதனுடைய அவதாரம் என்று சொன்னோம். அந்த தேவநாதனுடைய அவதாரம் என்னன்னா, தேவநாதனுக்கு விசேஷம் சுவாமியே சாதிக்கின்றார். பிரத்யங்க சூட்சம் சுட்டுமா சுபகம் வபுஸ்தே என்று சொல்லுகின்றார். அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் நம்மளை ஈர்க்கின்றதான். ஆதியின் சோதியை அங்கு வைத்து இங்கு பிறந்ததுன்னு சொல்லி அர்ச்சாவதாரத்தை ஆழ்வார்கள் கொண்டாடுகின்றார்கள். அந்த அர்ச்சா சமாதியிலே அவன் தன்னுடைய வடிவழகை காண்பித்து தன்னை ஈர்க்கும்படியாக பண்ணுகின்றவர் தேவநாதன். சுவாமி தேசிகனும் நாம் அவருடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சமான போறோம். அவருடைய கிரந்தங்கள்லாம் சேவிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த கிரந்தங்களுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை அர்ச்சா சமாதியாக எழுந்தருள் இருக்கிற சுவாமியை சேவிச்சமானாக்க ஏகண்ட லக்ன துளசி நளினாட்சமாலா ஏவாஹுமூல பரிசின்ஹித சங்க சக்ரா ஏவாலலாட ஃபலகே லலிதோத்வ புண்ட்ராஹ தே வைஷ்ணவ புவனம் ஆசு புனந்தி என்று சொல்லப்படுகின்றது. சுவாமி தேசிகன் அவரை சேவிக்கணும் பயன் திருமேனியோடு எழுந்துள்ள இருக்கிற ஒரு அழக சங்க சக்கர லாஞ்சனா சதுர்த்த புன்ற மண்டிதா தூப்புள்ள பெருமாள் தேசிகனை சேவிச்சமானாக்க சுவாமி தேசிகனை சேவிச்சமானாக்க அவருடைய இன்னி தினத்திலையும் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்துல சங்கன் சக்கரம்னு அந்த திருவிழிச்சனை அப்படியே சேவை சாய்க்கும். இது இங்க மாத்திரமில்ல, எந்த இடத்துல போய் தேசிகனை சேவிச்சாலும் அந்த திருவிழிச்சனை சேவை சாய்க்கும். சசங்க சக்கர லாஞ்சனா சதுர்த்த புன்ற மண்டி ஆச்சரியமான திறமன் சாத்தின்றிருப்பார். இதுலயும் பார்க்க சில சிலதெல்லாம் சூக்ஷமான விஷயங்களை கவனிக்கணும். தூப்புள்ள தேசிகனுக்கு பார்த்தோம்னாக்க வைரத்தால திறமன் இடலாம், இதனால இடலாம், எல்லாம் இருக்கும். ஆனா ஸ்வயம் திருமேனியில திறமன் இல்லாத இதை சாத்த மாட்டான். அதுதான் அங்க விசேஷம். அது இயல்பாக ஸ்வயம் திருமேனியில திறமனை சாத்தின்றிருப்பா. அந்த திறமனை சேவிச்சுமானாலே போறோம். இங்க எப்படி ஸ்திதாந்தரீய சூத்தரீய யஜ்ஞ சூத்திர சோபிதா, ரெண்டு வேஷ்டி தேசிகனுக்கு, ஒரே ஒரு வேஷ்டியோட இருக்க முடியல, விளவிளையேன்னு இருக்கிற வேஷ்டி. இது அந்த அடியில உடுத்தின் இருக்கிற வேஷ்டி, மேல சாத்தின் இருக்கிற உத்தரையும் இதோட கூட எழுந்துள்ள இருந்துட்டு இருக்கிறான். அது மாத்திரம் அனர்க பத்ம மாலிகம், அனர்க பத்ம மாலிகம், பத்ம மாலிகைய பத்மாட்சத்தை சமர்ப்பிச்சுண்டு துளசி மாலையை சமர்ப்பிச்சுண்டு சுவாமி தேசிகன் எழுந்துள்ள இருந்திருக்கார். பத்ம மாலையை இப்பேற்பட்ட சுவாமி தேசிகனுடைய திவ்யமங்கள விக்கிரகம் மமாவிரஸ்து மானசேன்னு என்னுடைய மனசுல எப்பவும் குடிகொண்டு இருக்க வேணும் என்று பிரார்த்தனை செய்கின்றார். அந்த மாதிரி அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிச்சா போறோம், நமக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருந்துட்டு இருக்கும். அந்த தேவநாதன் மாதிரி திவ்யமங்கள விக்கிரகத்துல ஈடுபடும்படியாக பண்ணுவதனாலே
சுவாமி தேசிகன் தேவநாதனுடைய அவதாரமோ என்று தோன்றுகின்றது. அல்லது இப்படி எல்லா பெருமாளுடையும் அவதாரம் ஒருங்கே சேர்ந்து அவதாரம், எல்லா பெருமாளுமா மொத்தமா சேர்ந்து அவதாரம் பண்ணது எப்படின்னா சுவாமி தேசிகனாக அவதாரம் பண்ணும் என்று சொல்லணும். சுவாமி தேசிகனை பெருமாளுடைய அவதாரம் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கணும். பெருமாள் என்ன பண்ணாரோ அந்த காரியத்தெல்லாம் சுவாமி தேசிகன் பண்ணார். ஆகையால சுவாமி தேசிகனும் பெருமாளுடைய அவதாரம்னு சொல்றதுல எந்த விதமான தப்பும் இல்லை. இப்ப என்ன காரியம் பண்ணார், பெருமாள் என்ன பண்ணார், இவர் என்ன பண்ணார்னா, பெருமாள் கீதையில சொல்றார், அவதார ரகசியத்துல சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாஜ சம்பவாமி யுகே யுகே. அங்க அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் தான் மனுவா இருந்தேன், நான் தான் விவசாயனா இருந்தேன், நான் தான் இதுவா இருந்தேன் அப்படின்னா, இது எனக்கு ஒரு 10 வருஷம் முன்ன பிறந்துட்டு நான் தான் மனு, நான் தான் விவசாயம் எல்லாம் சொல்றாரே, இது என்ன, இது இப்படி கூட ஒரு சாத்தியமா என்ன என்ன முழிக்கிறானா? அப்போ கிருஷ்ணன் சொல்ற, உனக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் பல ஜென்மாக்கள்லாம் இருந்துருக்கு, பல ஜென்மாக்கள் இது வரைக்கும் கழிந்திருக்கு, ஆனா உனக்கு தெரியாது நீ எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு, ஆனா எனக்கு தெரியும் நான் எத்தனை அவதாரம் எடுத்தேன்றது. உன்னுடைய ஜென்மம் எல்லாம் உன்னுடைய கர்மானுகுணமாக வந்தது, உன்னுடைய பிறப்பு எல்லாம். நான் எடுத்த ஒவ்வொரு அவதாரமும் என்னுடைய சங்கல்பத்தினால எண்ணத்தினால நான் இப்ப இப்படி அவதாரமாக பண்ணுவேன். பிதரம் ரோச்சையா மாச என்று சொல்ற பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்ட. சரி, யார் தனக்கு அப்பாவா இருக்கிறதுன்னு சொன்னோம்னா தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும்னு நினைச்சாராம். அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால அவதாரம் பண்ற, நாம நம்மளுடைய வினைப்பயனால பிறக்கின்றோம். இதுதான் வித்தியாசம். இது உனக்கு தெரிய பகவனுமே வியதீதானி என்று சொல்ற, உனக்கு எனக்கு ரெண்டு பேருமே எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் கடந்திருக்கு, ஆனா உனக்கு தெரியாது எத்தனை ஜென்மம் நீ எடுத்துன்னு சொல்லி சொல்ற. அடுத்த விஷயம் கேக்குற என்ன, அவருடைய சந்தேகத்தை போக்கடிக்கிறதுக்காக, இப்ப இந்த அவதாரம் எல்லாம் எடுத்தையே, இந்த அவதாரம் எல்லாம் ஒரு ஐந்திரஜாலிக்கம் மாதிரி, ஒரு மேஜிக் மாதிரி ஒரு க்ஷணம் இருந்துட்டு போறதா, இல்ல நிஜமானுமே அவதாரமா இது, நிஜமாவே நீ அந்த காலத்தெல்லாம் நீ இங்க இருந்தியா என்றெல்லாம் கேட்டேன். ஆமா, நான் நிஜமா இருந்ததுதான், இங்கேயும் அப்ராகிருதமான திருமேனியோட கூட தான் நானும் இங்க இருந்தவன், இது ஐந்திரஜாலிக்கம் மாதிரியான அவதாரம் இல்ல என்று சொல்றேன். எந்த எப்பெல்லாம் நீ அவதாரம் எடுப்ப, என்னத்துக்காக அவதாரம் எடுப்பேன்னு அடுத்த கேள்வி. அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ற, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்பதாக. சாதுக்களை எல்லாம் ரட்சணம் செய்வதற்காக சாது பரித்ராணம் தான் அவதாரத்தினுடைய நோக்கம், முதல் நோக்கம். அந்த சாது பரித்ராணத்திற்கு இடையூறாக ஏதேனும் இருக்குமேயானால் அப்பொழுதுதான் துஷ்ட நிகிரகம் பண்ணுகின்றார். அவர்கள் பெருமாளுக்கு சங்கல்பம் நிகிரகம் பண்றதுக்காக இல்ல, அனுகிரகம் பண்றதுக்காக தான் பெருமாளுடைய அவதாரமே என்று சொல்ல வேண்டும். ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் பார்க்க வேண்டும், ராமபிரான் மகர்ஷிகளுடைய ஆசிரம சித்திரக்கூட்டத்திலிருந்து தண்டகாரண்யத்துக்கு செல்கின்றார். இனிமே இங்க இருக்கக்கூடாது, இங்கு ஜனங்கள்லாம் அடிக்கடி வந்துருவா, ஆகையால நாம இன்னும் ஏகாந்தமான ஸ்தலத்துக்கு போனோம்னு சொல்லி கிளம்பி போற. அங்க கிளம்பி போன பிறகு மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போற, மகர்ஷிகள்லாம் இவரை ரொம்ப ரொம்ப வரவேற்கிறார், வரவேற்க செய்ய ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறார், ராமானி வரணும் ராமானி வரணும்னு சொல்லி. அப்ப இவருக்கு ஒரு கில்டி கான்சியஸ், ஒரு குறுகுறுப்பு, மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, தன்னை போய் மறுபடியும் ராஜாவா வரப்போறோம்னு நினைக்கின்றெல்லாம் இவ ஏதோ யுவராஜானோ எந்த மாதிரி எல்லாம் நினைக்கின்ற, இவ நம்மளுக்கு இப்பேற்பட்ட ஒரு உபச்சாரம் பண்றாளோ வரவேற்பை கொடுக்கிறாளோன்னு ஒரு சந்தேகம் வந்துட்டான். அப்போ அந்த சந்தேகத்தை அவளுக்கு தெளிவிச்சுடணும், அவ மாதிரிதான் நானும் ஒத்தன், ராஜ்யத்திலேருந்து நீ ராஜ்யத்திலேயே இருக்கக்கூடாது, நீ காட்டுக்கு போனோம்னு சொல்லி காட்டுக்கு வந்தவன் நானு, ஆகையால எனக்கு போய் இப்படிப்பட்ட உபச்சாரமான்றத அவளிடத்துல போய் சொல்ற. அப்ப ராமபிரான் சொல்லச்சே மகர்ஷிகள்லாம் சொல்ற, நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா அப்படின்னு, நீ காட்டுல இருக்கிறவனா இருந்தாலும் நாட்டுல இருக்கிறவனாக இருந்தாலும் நீதான் எனக்கு ராஜான்னு சொல்லி சொல்ற. அதை சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டான் ராமனுக்கு.
அவ பண்ண உபச்சாரங்கள்லாம் மொத்தத்தையும் அவ பழங்கள் எல்லாம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மத்தியானமா இப்படி ஆசிரமத்தை சுத்தி பார்க்கலான்ட்டு போற. ஆசிரமத்தை சுத்தி பாக்கிறதுக்கு போனா பார்த்தவானா ஒரு போர் போற ஒரு எலும்பு குவியல் இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன இருக்கு, என்னது இது எலும்பு குவியலா இருக்குன்னு ராமர் கேட்கிறார். ஏகிபஸ்ய சரீராணி மொயினாம் பவிதாத்மனான்னு இங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் தபஸ் பண்ணிருந்தா, அந்த தபஸ் பண்ணிட்டு இருக்கிற மகாத்மாக்கள்லாம் அவளைய அவளுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு விட்டு எரிந்த எலும்பு போர் இது, ராட்சதர்களாலே செய்யப்பட்ட செயல் என்று சொல்லுகின்ற. அப்ப கொஞ்ச நாள் முன்ன தன்னை ராஜான்னு சொல்லி நகரஸ்தோவா வனஸ்தோவா சொன்னோம், ராஜான்னு சொல்லி மகர்ஷிகள் சொல்லச்சு ஒரு பெரிய ஒரு கிரீட்டம் வச்ச மாதிரி இருந்தது. இப்ப அப்படியே தலைய கவுந்துன்னு தேரான் ராமபிரான். இப்படி காட்டுல இருக்கிற மகர்ஷிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சிரமம் ஏற்படும்படியான ஒரு நிலைக்கு நாம தான் காரணமாக ஆகிட்டோமோன்னு அவர் நினைச்சேரான். அப்பதான் சொல்றார், அவள் இடத்துல பிரதிஜை பண்ற, உங்களுடைய தபஸுக்கு தடங்கலாக இருந்திருக்கிற ராட்சச வர்க்கம் மொத்தத்தையும் நான் அழித்து விடுகிறேன் என்று தபம் பண்ணுகின்ற. அப்போ என்ன ஏற்படுகிறது, சாது பரித்ராணத்திற்காக தான் துஷ்ட நிகிரகம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக தான் துஷ்டர்களை நிகிரகம் பண்ணுகின்ற. சுவாமியினுடைய எம்பெருமானுடைய குறிக்கோள் சாது பரித்ராணம் தான் என்று சொல்லுவார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துஷ்கிருதாம். இப்படி பண்ணி என்ன பண்ண போறார்னா, தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ணுகின்றார் என்று அவருடைய திருவாக்கிலிருந்தே அவதார ரகசியத்தை பகவத்கீதையிலே கண்ணன் அருளி செய்கின்றார். அதே மாதிரியாக தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம். சுவாமியினுடைய அவதாரம் எதுக்காக என்று கேட்டால், பரித்ராணாய சாது நாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக. யார் சாது, யார் இப்பொழுது ராட்சசாள் என்று சொல்லு பார்க்கணும். வேதத்திற்கு உண்மையான அர்த்தத்தை சொல்லுபவர்கள் சாதுக்கள். இவர்கள் சொல்லும் அர்த்தத்தை பொய்ச்சமயங்களை கொண்டு, பொய் வாதங்களை கொண்டு இந்த அர்த்தங்களை நிலையாக நிலைப்பிக்க முடியாமல் யார் யார் எல்லாம் செய்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அரக்கர்கள். அவர்கள்தான் உண்மையிலே துஷ்கிருதர்கள். அப்படிப்பட்ட அரக்கர்களை அழிப்பதற்காக, அவர்களை அழித்துதான் சாது பரித்ராணம் பண்ண முடியும். இப்படி சாது பரித்ராணம் பண்ணார்தான் தர்மத்தை நிலைநாட்ட முடியும். சுவாமி தேசிகன் பொய்ச்சமயங்களை அழித்து பரமத போர் புரிந்து, சாதாரணமாக இல்லை, பரமத போர் புரிந்து பொய்ச்சமயங்களை அழித்து எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்து தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி சாது பரித்ராணம் பண்ணின அப்படின்னாலே சுவாமி தேசிகன் சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரம் என்றே சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் சுவாமியினுடைய இதுல. பெருமாள் எத்தனையோ அவதாரம் பண்ணார். அந்த அவதாரங்கள்லாம் பண்ணச்சே ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி ஒரு அவதாரங்கள்லாம் பண்ணிருக்க. சுவாமி தேசிகனும் பெருமாளுடைய அவதாரம்னு நாம சொன்னமானாக்க, இவர் உஞ்சவர்த்தி பண்ணிண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் வைராக்கிய பஞ்சகத்துல ராஜா கூட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டோம், இப்படி எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனை போல நடந்துக்கிறாரு, இது பெருமாளுடைய அவதாரமா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா, அவர் எத்தனையோ நாள் பசியா இருந்திருக்காரு இப்படி எல்லாம் இருந்திருக்காரு இதெல்லாம் பண்ணலாமா, இது பெருமாளுடைய அவதாரம்னு எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லணும். அதுக்கும் ஆழ்வான் சாதிக்கின்றார். ராமாவதாரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு போகிறான். அப்பொழுது சீதையை அபகரித்து போன பிறகு ராமன் வந்து பார்க்கிற அந்த பர்ணசாலையில சீதைய காணும். எங்க பார்த்தாலும் தேடி தேடி பார்க்கிறார். அங்க இருந்துருக்கிற மரம் செடி கொடிகள்லாம் கேட்கிறார், கெஞ்சரேர், நீ பார்த்தையா, நீ பார்த்தையா, நீ பார்த்தையான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பட்சிகளை பிராணிகளை எல்லாத்தையும் கேட்கிறேன்,
நிபாத்தையான் நிபாத்தையான்னு. அங்க ஓடுற நதியை பார்த்து கோதாவரியை பார்த்து கேக்குறமா, கோதாவரியும் உனக்கு தெரியுமே, ஒரு பெண்ணுக்குதான் பெண் படுற கட்டம்லாம் தெரியும், என்னுடைய சீதைக்கு ஏதானா கட்டம் வந்துதான் நீ பார்த்தையா சொல்லுமான்னு கோதாவரிய கேக்குற. அந்த கோதாவரி ஒரு பதிலும் சொல்லல, ராவணன் இடத்துல பயந்துண்டு இப்படி அழுது 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 புலம்பிண்டு போற. இப்படி போறத பார்த்தா இப்பேற்பட்ட ராமன் இப்படி அயறேறே அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மனுஷன் எப்படி நடந்து கொள்றானோ அந்த மாதிரி நடந்து கொள்ற. ஜட்டாயுவை பாக்கிற, ஜட்டாயு பார்த்த உடனே ஜட்டாயு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவரும் தன்னுடைய பிராணனை விட்டுடுற. அப்ப ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்ற, ராவணன் தூக்கி போயிட்டான்னு சொல்ற. எப்படி போனா என்னன்றதெல்லாம் ஒன்னும் தெரியாது, அவ்வளவுதான் அவருக்கு. அப்ப சொல்லி போயிட்ட உடனே பிராணனை விட்ட உடனே அந்த ஜடாயுக்கு சம்ஸ்காரம் பண்ற. சம்ஸ்காரம் பண்ணிட்டு அடுத்த காரியம் பண்ற, இந்த ஜடாயுக்கு பெரிய தபஸ்விகள்லாம் போகக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சத்தை அவர்கள் ஜட்டாயும் அடைய வேணும் என்று கொடுக்கிறார். இப்ப இவ்வளவு அழுதுந்தவர் அப்ப பரதத்துவமாக இருந்து பெருமாள் ஒத்தராலேயே கொடுக்கக்கூடியதான மோட்சத்தை ஜட்டாயுவுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார். இது என்ன ஆச்சரியமாக இருந்திருக்கேன்னு கூறத்தாழ்வான் பெருமாளுடைய நிலைய சொல்லி அதிமானுஷஸ்தவத்திலே வியக்கின்றார். அகடித கடனா சாமர்த்தியத்தை நினைத்து அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் ஒவ்வொருவரும். இது ராமாவதாரத்திலே ராமன் நடந்து கொண்டது ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக, அதே மாதிரிதான் சுவாமி தேசிகன் ஒவ்வொரு பாகவதர்களும் ஒவ்வொரு வைஷ்ணவனும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக தாம் நடந்து கொண்டார். அப்பொழுது காண்பித்ததெல்லாம் அவருடைய விசேஷங்களை காண்பித்தது எல்லாமே என்னன்னு கேட்டா, ராமன் ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த மாதிரிதான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக கிரந்தங்கள் மூலமாக சுவாமி தேசிகன் நம்மை அனுகிரகித்தார் என்று சொல்ல வேண்டும். சுவாமி தேசிகனுடைய ஒரு தனியன் சீரன்று தோப்பொல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழிகள் ஒருன்றுதானே அமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு வானேர பொமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகன் 126 கிரந்தங்களுக்கு மேல பண்ணியிருந்திருக்கார் நமக்காக. அவர் விபவத்தில் எழுந்துருடி இருந்த பொழுது எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அது மாத்திரம் போராது என்பதற்காக மீதி காலத்திலும் தன்னுடைய ஒரு கிரந்தங்கள் மூலமாக இருந்து கொண்டு இன்றைக்கும் நம்மை அனுகிரகம் செய்து கொண்டு இருக்கின்றார். இங்கும் ஒரு விஷயத்தை பார்க்கணும். சுவாமி கிரந்தங்கள் எழுதினது என்னன்னு கேட்டால், சுவாமி எழுதல சுவாமியினுடைய தய, அந்த தயையை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். சுவாமி தேசிகன் தயா சித்தகத்திலே சாதிக்கின்றார். தயாதேவி தான் திருவேங்கடமுடியானை பல அவதாரங்கள் பண்ணும்படியாக எடுக்கும்படியாக செய்தாளாம். தயாதேவி தான் திருவேங்கடமுடையானை மத்யமாகவும் கூர்மமாகவும் நரசிம்மனாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணும்படியாக செய்தாலும் ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை சொல்லுகின்றார். தயாதேவி திருவேங்கடமுடையானை ஒரு வாமன அவதாரமாகவோ திருவிக்ரம அவதாரமோ எடுக்க செய்ததற்கு காரணம் என்னவென்று கேட்டால், அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி அசேஷம் அவிசேஷதா திருஜகத் அஞ்சனாத்ரீ சிதுகு சராச்சர மசீகரஹா சரண பங்கஜயனாங்கிதம் என்று சேத்தனா சேத்தனங்கள் எல்லாவற்றின் மேலேயும் அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி பட்டு அவன் திருவிக்ரமனாக அவதாரம் பண்ணி ஒவ்வொருத்தரும் நாம் எல்லோரும் திருவேங்கடமுடையானுடைய தாசபூத்தர்கள் தாசபூத்தர்கள் என்று சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று
ஒரு விசேஷத்திற்காக தான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணும்படியாக பண்ணாள் என்று சொல்லுகின்றார். ராமாவதாரம் செய்தது சேதுபந்தனம் பண்ணுவதற்காக, கிருஷ்ணாவதாரம் பண்ணது எதற்காக என்று கேட்டால் கீதோபதேசம் பண்ணுவதற்காக, நம்மளுடைய அகவிருளை போக்கடித்து நமக்கு ஞானத்தை ஏற்படுத்துவதற்காக, ஒளியை ஏற்படுத்துவதற்காக கண்ணனாக அவதாரம் செய்ய பண்ணாள் திருவேங்கடமுடையானை தயாதேவி என்று சொல்லுகிறார். சுவாமி தேசிகனுடைய தயையே சுவாமியை 126 அவதாரம் பண்ணும்படியாக பண்ணு சொல்ல வேண்டும். தேசிக தயா அது சீனிவாச தயா. சீனிவாசனை அவதாரம் பல அவதாரங்கள் பண்ணும்படியாக பண்ணாள். தேசிக தயா சுவாமி தேசிகனை பல அவதாரங்கள் பண்ணும்படியாக பண்ணாள். என்ன அவதாரம் என்று கேட்டால், சுவாமியினுடைய ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு அவதாரம். இது சுவாமியினுடைய இது 126 கிரந்தங்களும் சுவாமியினுடைய அவதாரமே என்று சொல்ல வேண்டும். சுவாமியினுடைய விபவாவதாரம் அப்பொழுது முடிந்தாலும் கூட கிரந்த முகேன இன்றைக்கும் சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார் என்று நினைத்துதான் நாம் அவரை அனுபவிக்க வேண்டும். சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு ஒரு சிறப்பு, ஒரு கிரந்தத்தை சாதித்தார் என்றால் இது யாருக்காக என்பதை பார்க்க வேண்டும். சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு, சாஸ்திர ஞானம் இல்லாதவாளுக்கு, லோகோபகாரமாக காவியத்தில அனுபவிக்கிறவாளுக்கு, நாடகத்தை அனுபவிக்கிறவாளுக்கு, இப்படி எல்லாப்பட்டதாக பல வகைப்பட்ட மக்களுக்கும் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று பலவிதமான கிரந்தங்களை சுவாமி தேசிகன் அருள் செய்திருக்கின்றார். சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு சததோஷணி, தத்தமுத்தாகலாபம், சர்வார்த்த சித்தி என்றெல்லாம் சொல்லக்கூடிய பல கிரந்தங்களை சுவாமி அருளி செய்திருக்க, அந்த தத்தமுத்தாகலாபத்தை பற்றி சொல்லும் பொழுது சர்வஜ்ஞத்வம் தத்தமுக்தாகலாபே என்று சொல்லுகின்றார். சுவாமியினுடைய தத்துவம் தாக்கலாபத்திலே ஒருத்தன் தேர்ச்சி பெற்றவனாக இருந்தால் அவன் உண்மையிலேயே சர்வஜ்ஞனாக எல்லாம் அறிந்தவனாக ஆகிவிடுவான் என்று சொல்லுகின்றார். அப்படி தத்துவம் தாக்கலாபத்தை பண்ணியிருக்கார். சததூஷணி, பரமத போர் புரிந்தது, பரமத பங்கம், இவையெல்லாம் பரபட்ச நிராசன பூர்வகமாக பீதி மதங்களை தொலைய செய்து நமது சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணின கிரந்தங்கள். இந்த கிரந்தங்கள்லாம் சாஸ்திரம் வாசித்தவாளுக்கு ரொம்ப பௌக்கியமாக இருந்திருக்கும். பக்தி மார்க்கத்திலே பிரவேசிக்கிறவாளுக்கு சுவாமியினுடைய ஸ்தோத்திர கிரந்தங்கள். உண்மை விஷயத்தை அறிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக நியாய சித்தாந்தனம் போன்ற பிரகரண கிரந்தங்கள். ஒரு தரப்பட்டவர்கள் என்று இல்லாமல் எல்லோருமே அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேசிக பிரபந்தங்கள், தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள். ஆருருட்சுக்களுக்கு, நாமும் வேதாந்தத்தை அறிய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக பிரகரண கிரந்தங்களை சுவாமி சாதித்திருக்கின்றார். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் மணிப்பிரவாள ரீதியிலே அமைந்துள்ள ஒரு கிரந்தம். இதை பற்றி சுவாமி சாதிக்கும் பொழுது சுவாமியினுடைய முதிர்ந்த நிலையிலே அந்த ரகசியத்ரயசாரத்தை சாதிக்கின்றார். திருவிஷ்டம் யதி சார்வபௌம வசசாம் ஆவர்த்தி பெரு யௌவனம் என்று சொல்லுகின்றார். என்னுடைய யுவாவாக இருந்திருக்கிற காலம்லாம் எப்படி கழிந்தது என்றால் எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகளை அனுபவித்து அனுபவித்து என்னுடைய காலம் கழிந்தது என்று சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட நிலையிலே, முதிர்ந்த நிலையிலே 100 திருநட்சத்திரத்திலே ரகசியத்ரயசாரத்தை நமக்கு அனுகிரகம் செய்தார். எதற்காக என்று கேட்டால் ரகசியத்ரயத்தினுடைய பொருளை எல்லோரும் அறிந்து கொள்ள வேணும் என்பதற்காக. அதுல ஒரு நிஷ்கர்ஷம் பண்ற, எல்லாராலையும் சாஸ்திரத்தை வாசிக்க முடியாது. சாஸ்திர ஜானம் பகுக்லேசம் புத்தே ஸ்தலன காரணம்,
அப்படி சாஸ்திரங்களை வாசிச்சோம்னா நிஷ்கர்ஷமாக நன்னாக வாசிச்சாதான் அதில் ஒரு தீர்மானம் வர முடியும். ரெண்டும் கிட்டானா வாசிச்சோம்னாக்க புத்திக்கு சலனம் ஏற்பட்டு ஒரு தீர்மானமும் பண்ண முடியாமல் அல்லாடுவோம். ஆகையால அவளுடைய நிலையை தெரிஞ்சுட்டு தான் சாஸ்திரத்தை வாசிச்சு ஒரு நிலைக்கு வர முடியுமானா நீங்க சாஸ்திரம் வாசிங்கோ. அப்படி அதுக்கு அதிகாரம் இல்லாமல் போயிடுத்துனாக்கா என்ன பண்ணோம் அப்படின்னு, உபதேசா தரிம் புத்தா, ஆச்சாரியர்களிடத்திலிருந்து உபதேசத்து மூலமாக மந்திரார்த்தங்களை அறிந்து கொண்டு எம்பெருமானை அறிந்து கொண்டு தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்னன்றத தெரிந்து கொண்டு விரமே சர்வ கர்மசு, மீதி ஐகமான கர்மாக்கள்லேருந்து நாம் விடுபட்டு ஆமுஷ்மிகம் என்று சொல்லக்கூடிய மோட்சத்திற்காக பண்ணக்கூடிய செயல்களில் நாம் இறங்க வேண்டும் என்று உபதேசம் செய்கின்றார் சுவாமி. அப்பேற்பட்டது சுவாமியினுடைய கிரந்தங்கள். இதில் சுவாமி சாதித்த ஒரு கிரந்தம் நாடக ரூபமான ஒரே கிரந்தம் சங்கல்ப சூரியோதயம் என்கின்றது. இந்த சங்கல்ப சூரியோதயத்துக்கு பார்க்க வேண்டும். இந்த சங்கல்ப நாடக கிரந்தத்துக்கு என்ன சிறப்பு காவியங்களை காட்டிலும் என்று கேட்டோமானால், நாடகத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கு. இது திருஷ்ய காவியம், திருஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம் பார்க்கிறோம், காவியங்கள் எல்லாம் பார்க்கிறோம், அதுல அனுபவிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு ஒரு இமேஜினேஷன்ல தான் நாம எல்லாத்தையும் அதை அனுபவிக்கணும். ஆனா நாடகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, ஏன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிரத்யக்ஷத்துல பாக்குறோம், இது நாடகம், விஷுவல் மீடியான்னு சொல்லி சொல்றோம். இப்ப எத்தனை பேர் முன்னெல்லாம் பேப்பர் வர்றதுக்கு முன்ன காலத்தால 6 மணிக்கு பேப்பர் வருதுன்னு சொன்னா 5:30 இருந்தே வாசல்ல உட்காந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த பேப்பர் வந்தாதான் அவளுக்கு அந்த நியூஸ், அது இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் நான் திருவள்ளிக்கணியில இருக்கச்சே என்ன பண்ணுவோம்னாக்க, திருவள்ளிக்கணியில ஒரு வாச திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில இருப்போம், அந்த ஹிண்டு பேப்பர் வரும், யாரோ ஒரு ஆத்துக்கு ஒரு ஹிண்டு பேப்பர் வரும், அந்த ஹிண்டு பேப்பரை பாக்குறதுக்கு இத்தனை பேரும் உட்காந்துட்டு இருப்போம் வாசல்ல. அதுல ஒருத்தர் முன்ன வந்து எடுத்துருவார், அந்த பேப்பரை எடுத்துருவார், அவர் பேப்பரை கொடுக்கவே மாட்டேன். ஆரம்பிச்சேருனாக்கா சரி, இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் கடைசி பக்கம் 14 வரைக்கும் பார்த்து முடிச்சுட்டு 6 மணி காலம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம்தான் அந்த பேப்பரையே அண்ணன் நகர்த்துவேன். அது அந்த பேப்பர்காரன் வரச்சேயே கீழே இறங்கி போய் அதை வாங்கிட்டுருவார் அவர் பேப்பரை. அவர் எப்படாப்பா பேப்பர் வைக்க போறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள்லாம் அந்த பேப்பரை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ இது இது வந்து ஒரு காலத்துல, இன்னைய தினத்துல என்ன இருந்துட்டு இருக்கு, எல்லாம் டிவி நியூஸை பாக்குற, நேற்றையே அந்த நியூஸை பார்த்தா போச்சு, இன்னைக்கு என்ன பேப்பர்ல என்ன பெருசா சொல்லிட்டு போறா ஓடணும்னா அப்புறம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டா போச்சுன்னு விட்டுறா. யாரும் பேப்பர் பாக்கத்துல ஒரு நியூஸ் பேப்பர் பாக்கத்துல ஒரு உற்சாகமே கிடையாது. அதுக்கும் மேல டிவி கூட வேண்டாம், இன்டர்நெட்ல வந்துடுறது, செல்போன்லயே பாத்துடுறோம், எல்லா நியூஸையும் பாத்துடுறோம், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறோம் நம்ம. ஆகையால இப்ப இதனுடைய எஃபெக்ட் என்னன்னு கேட்டா, விஷுவல் மீடியாவுடைய எஃபெக்ட் மீடியா இதை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஆகையால் நாடகத்துக்கே ஒரு சிறப்பு. இது நாடகம்னா வெறும் கதையா நாடகமா வாசிக்கிறதுக்காக இல்ல, உண்மையிலே நாடகமாகவே நடித்து காண்பிச்ச ஒரு நாடகம் இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்றதுனால. இது எல்லாத்திலும் இதனுடைய ரீச் இருக்க, இது போய் சேர்ற இடம் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஆகையாலதான் இந்த நாடகத்திற்கு ஒரு சிறப்பு காவியங்களை காட்டிலும், ஸ்தோத்திரங்களை காட்டிலும், சாஸ்திரங்களை காட்டிலும் இதுக்கு நாடகத்திற்கு ஒரு சிறப்பு. அந்த நாடகத்தை சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயம் என்கிற பெயரை வைத்து இந்த நாடகத்தை அருளி செய்திருக்கின்றார் சுவாமி. சுவாமி சர்வதந்திர சுதந்திரர், கவிதார்க்கிக சிம்ம. அவரால் முடியாதது எதுவும் கிடையாது, அவர் செய்யாதது எதுவுமே கிடையாது. சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், இந்த தர்மபுத்திரருடைய ராஜத்துவ யாகம் நடந்ததுதான், அப்ப மகான்கள்லாம் வந்திருந்தாளா, எத்தனையோ பண்டிதாள்லாம் வந்திருந்தாளா, அந்த பண்டிதாள்லாம் வந்திருக்கச்சே அவள்லாம் எத்தனையோ வாதமான விஷயங்கள்ல, எத்தனையோ விஷயங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபேட் நடந்துட்டு இருக்கு, பெருசா வாதங்கள்லாம் பண்ணியிருந்தாளா. அப்ப பண்ணிட்டு இருக்கச்சே ஒரு அல்பமான விஷயத்துக்கு பெருசா ஒரு பெரிய வாதம் பண்ணி பெரிய விஷயமா ஆக்கிடுவாளாம். நாம ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு தெரியாத மூச்சுக்கிறதுக்கு ரொம்ப லகுவா ஒரு எளிமையா ஒரு அர்த்தத்தை சொல்லி, இதுதான் இதுல என்ன இருந்துட்டு இருக்கு பெருசுன்னு சொல்லி சொல்லுவாளாம். இப்படி அந்த வாதங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்தது என்று சொல்லுகின்ற. அந்த மாதிரி நானும் கூட சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார், தாமும் கூட
தன்னுடைய தர்க்க பாண்டித்யத்தினாலே அல்பமான விஷயத்த பெரிய விஷயமாகவும் பெரிய விஷயத்த அல்பமாகவும் எப்படி வேணா பண்ணுவதற்கு எனக்கு சாமர்த்தியம் உண்டு. இருந்தாலும் கூட நான் அந்த மாதிரி காரியத்தெல்லாம் நான் பண்ணல. ஏன் பண்ணல தெரியுமா? பிரமாண சரணர்கள். பிரமாணம் எந்த வழியில காண்பிக்கிறதோ அந்த வழியில போறோம். பெருமாள் நான்கு திருக்கைகளோடு எழுந்தருள் இருக்கேன்னு பாஞ்சராத்திர ஆக்கிரமத்துல சொல்றதுன்னு நான் அவர் நாள் என்ன 40 தான் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கல. அது எத்தனை திருக்கைகளோடு பாகமும் எப்படி சொல்றதோ பிரமாணம் என்ன சொல்றதோ அதை அப்படியே நான் ஏத்துக்கிறேன். பிரமாணம் சொல்றது பெருமாள் தான், பிராட்டியோடு கூட இருந்துருக்கிற பெருமாள் தான் உபாயமாகவும் உபயமாகவும் எழுந்தருள் இருக்கின்றான்னு சொன்னா நான் அப்படியே நான் ஏத்துக்கிறேன். இது பெருமாள் என்னத்துக்கு இருக்குன்னா இன்னொருத்தர் தான் இருக்கக்கூடாதுன்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் மொத்த பேரும் பிரமாணத்தை சரணமாக போன்றவர். ஆகையால நான் எந்த வாதமும் பண்ணல, நான் அப்படியே இது பண்றேன்னு. அந்த மாதிரியாக சுவாமியினுடைய கிரந்தங்கள் எல்லாமே பிரமாணத்தை வேதத்தை முக்கியமாக கொண்டு அது வேதத்தையும் பூர்வாச்சாரியர்களுடைய சீசோக்தியோட ஸ்ருதி ஸ்மிருதி ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய சீசோக்திகள் எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டு வந்த கிரந்தங்கள் சுவாமியினுடைய கிரந்தங்கள். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல இந்த சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலேயும் தத்துவஹித புருஷார்த்தங்கள் சுவாமி சாதிக்கிறது தத்துவஹித புருஷார்த்தங்கள் எல்லாருக்கும் போய் சேர வேண்டும், எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கிரந்தங்களை சாதித்திருக்கார். அதனுடைய அண்டர் கரண்ட் என்னன்னா தத்துவஹித புருஷார்த்தங்களை எல்லாரும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த சங்கல்ப சூரியோதயம் என்கிற நாடகத்திலேயும் தத்வஹித புருஷார்த்தங்களை ராமானுஜருடைய சித்தாந்தத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக விஷுவல் மீடியாவாக எல்லாரும் அதுக்கு அதை தெரிந்து கொள்வதற்காக அதில் வரக்கூடிய தடங்களை நீக்கி கொண்டு தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பண்ண கிரந்தம் இந்த சங்கல்ப சூரியோதயம். இந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய பெருமை இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாது. இதனுடைய பெயர் காரணம், இதனுடைய கருப்பொருள், இதனுடைய பாத்திர விசேஷங்கள் இவைகளை எல்லாம் பற்றி சொல்லிவிட்டு அந்த சங்கல்ப சூரியோதயத்தினுடைய கிரந்தத்தை சுவாமியினுடைய கிரந்தத்தை அதனுடைய கருத்தை சொல்லுவதற்கு மறுபடியும் அடுத்த உபன்யாசத்திலிருந்து ஆரம்பிப்போம். சுவாமியினுடைய அனுகிரகமும் சுவாமியினுடைய கிரந்தத்தில் நமக்கு பக்தியும் எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகனுடைய திருவடியிலேயும் திருவேங்கடமுடையானுடைய திருவடியிலேயும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.